தேவக்கோட்டை தெப்ரித்தோ மேல்நிலைப் பள்ளிகள் நாற்பெரும் விழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தெப்ரித்தோ மேல்நிலைப் பள்ளிகள் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் நினைவை போற்றும் வகையில் கல்வி வளர்ச்சி நாள் விழா, கலை வார நிறைவு விழா, வீரமாமுனிவர் கலை இலக்கிய மன்ற தொடக்க விழா, சுபம் இயக்கம் அறிமுக விழா என்று நாற்பெரும் விழா நடைபெற்றது. தொடக்க நிகழ்வாக பெருந்தலைவர் காமராஜர் படத்திற்கு பள்ளியின் தாளாளர் குழந்தை ராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முதுகலை தமிழாசிரியர் முனைவர் மைக்கேல் குரூஸ் வரவேற்று பேசினார். நாற்பெரும் விழா கொண்டாடுவதன் நோக்கத்தை தலைமை ஆசிரியர் ஆரோக்கியசாமி விளக்கி பேசினார். திரைப்பட பின்னணி பாடகர் ஆப்ரஹாம் என்ற அபி வாழ்த்தி பேசினார். பள்ளியின் அதிபர் பாபு வின்சென்ட் மற்றும் சென்னை லயோலா கல்லூரியின் முனைவர் பட்ட ஆய்வாளர் நவீன் லூர்துராஜ் ஆகியோர் சிறப்புரை நிகழ்த்தினார்கள். அழகப்பா பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினர் மற்றும் தமிழ்துறை தலைவர் முனைவர் ராசாராம் தலைமை உரை ஆற்றினார். பட்டதாரி அறிவியல் ஆசிரியர் சின்னப்பராஜ் சுபம் இயக்கத்தை அறிமுகப்படுத்தி பேசினார். விழாவில் வீரமாமுனிவர் கலை இலக்கிய மன்றத்தின் சார்பில் பேராசிரியர் ராசாராமிற்கு செந்தமிழ் சுடர் விருதும், திரைப்பட பாடகர் அபிக்கு கலைச்சுடர் விருதும், முனைவர் பட்ட ஆய்வாளர் நவீன் லூர்துராஜுக்கு இலக்கிய சுடர் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பேச்சு, பாட்டு, ஓவியம், நாடகம் உள்ளிட்ட கலை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. நடந்து முடிந்த அரசு பொதுத் தேர்வுகளில் தங்கள் பாடங்களில் 100% மாணவர்களை தேர்ச்சி பெற வைத்த 50 ஆசிரியர்களை பள்ளியின் தாளாளர் குழந்தை ராஜ் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முடிவில் வீரமாமுனிவர் கலை இலக்கிய மன்றத்தின் செயலாளர் முனைவர் ஸ்டீபன் மிக்கேல் ராஜ் நன்றி கூறினார். காரைக்குடி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க காரைக்குடி நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க.